தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக அரசால் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையில் ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. தமிழக அரசு நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்திலும் 4 மாதங்களுக்கு ஸ்டெர்லைட்டில் ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதி தரலாம் என்ற ஒருமித்த முடிவு எட்டப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு மருத்துவ தேவைக்கான ஆக்சிஜனை ஸ்டெர்லைட்டில் தயாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. நாட்டிற்கு ஆக்சிஜன் தேவைப்படுவதால் இந்த உத்தரவை பிறப்பிப்பதாகவும் இது வேதாந்தாவுக்கு சாதகமாக எந்த விதத்திலும் அமையாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஆக்சிஜன் தயாரிப்பை மேற்பார்வையிட தமிழக அரசு குழு ஒன்றை அமைக்கும் என்று கூறியுள்ள நீதிபதிகள், அதில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர், தூத்துக்குடி துணை ஆட்சியர் மற்றும் இந்த விவகாரம் குறித்து நன்கு அறிந்த 2 அரசு அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் உற்பத்தி பணிக்காக 250 பேரை அனுமதிக்க வேண்டும் என்று வேதாந்தா கோரிக்கை விடுத்த நிலையில் அது குறித்து தமிழக அரசு அமைக்கக்கூடிய குழுவே முடிவு செய்யும் என்றும் நீதிபதிகள் கூறினர். உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஆக்சிஜனை மத்திய அரசிடம் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. 10 நாட்களில் 200 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜனை ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்ய முடியும் என்று வேதாந்தா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2018 ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பெருந்தொற்று சமயத்தில் நாட்டுக்கு சேவையாற்ற வாய்ப்பளித்திருப்பதாக மத்திய மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் வேதாந்தா நிறுவனம் நன்றி தெரிவித்துள்ளது. தொடர்பான அறிக்கையில் பாதுகாப்பான முறையில் ஆக்சிஜன் உற்பத்திக்கான திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் நீதிமன்றம் அமைக்கும் கண்காணிப்பு குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்றும் வேதாந்தா நிறுவனம் உறுதியளித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழங்கப்பட்ட அனுமதியானது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். News18 தொலைக்காட்சி சார்பாக தொலைபேசி வாயிலாக அவரை தொடர்பு கொண்ட போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். 20 வருடமாக இதற்காக போராடுகிற ஒரே அரசியல்வாதி நான் தான். இந்த பிரச்சனைக்குள்ள பல பேர் இப்ப வந்திருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு இது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏற்றதும் அல்ல, இது நீதியும் அல்ல. இது பின்னாடி வந்து ஹைகோர்ட்ட வந்து போட்ட ஆர்டரை மாற்றிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இத ஸ்டெர்லைட்டை ஓட்டுறதுக்கு இது ஒரு வழி பண்ணி விட்டுருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். News18 தொலைக்காட்சி சார்பாக தொலைபேசி வாயிலாக அவரை தொடர்பு கொண்ட போது இவ்வாறு அவர் பேசியுள்ளார். தமிழக அரசின் சார்பில் சொன்னாலும் கூட மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் வலுவாக பேசியிருக்க வேண்டும். மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் நமக்கு எதிராக பேசியிருக்கிறார், தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவுக்கு எதிராக பேசியிருக்கிறார். அதுதான் இந்த தீர்ப்புக்கு காரணம். எனவே நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் மீது மட்டுமே நாம் குற்றத்தை சுமத்திவிட முடியாது, நமக்கு எதிராக அது தீர்ப்பு வழங்கிவிட்டது என்று சொல்ல முடியாது. இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் மத்திய அரசு தான் இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தமிழகத்தின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். News18 தொலைக்காட்சி தொலைபேசி வாயிலாக அவரை தொடர்பு கொண்ட போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அமைக்கக்கூடிய குழுவினுடைய நேரடி மேற்பார்வையில் அந்த ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தையும், அதே போன்று உற்பத்தி ஆகிற ஆக்சிஜன் முழுவதையும் தமிழ்நாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும், அது மிச்சப்பட்டால் பிற மாநிலங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு உரிய மதிப்பளித்து செயல்படுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகும். ஸ்டெர்லைட் ஆலைக்கான கண்காணிப்பு குழுவில் உள்ளூர் மக்கள் இடம்பெறக்கூடாது என்பதை தமிழக அரசு ஏற்காது என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். News18 தொலைக்காட்சி தொலைபேசி வாயிலாக அவரை தொடர்பு கொண்ட போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். இலவசமாக தருவதற்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்திலும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கருத்தை முன்வைத்திருக்கிறது மத்திய தொகுப்புக்கு தான் இந்த ஆக்சிஜன் வழங்கப்பட வேண்டும், மாநில தொகுப்புக்கு இல்லை என்பது நாங்கள் அதிலே மாறுபடுகிறோம். மாநில தொகுப்புக்கு அதிகமாக கொடுத்துவிட்டு எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு மத்திய அரசுக்கு தர வேண்டும் என்பதில் வடமாநிலங்களைப் போல் தமிழகத்தில் படுக்கைகள் பற்றாக்குறை இல்லை, ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்று அரசும் அரசு இயந்திரமும் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது. கொரோனா 2ஆம் அலை தீவிரமாக பரவி வரக்கூடிய நிலையில் கள யதார்த்தம் தான் என்ன, உண்மை நிலை அறிய களத்தில் இறங்கியது News18 புலனாய்வு குழு. அதில் நமக்கு கிடைத்த காட்சிகள் பகீரகம்.
ஏன் கொரோனான்னு சொல்லிடுறாங்களே, ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா? என்னென்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, ப்ரைவேட்லேயே பார்த்துருக்கேன். கல் நெஞ்சங்களையும் பதற வைக்கும் இது போன்ற காட்சிகளை சமூக வலைத்தளங்களிலும் வட மாநிலங்களிலும் பார்த்திருப்போம். இப்போது தமிழகத்திலும் இதே நிலைதான் என்றால் நம்ப முடிகிறதா? தலைநகராம் சென்னையில் நியூஸ் 18 புலனாய்வு குழு காட்சிப்படுத்தியவைதான் இவை. கொரோனா இரண்டாவது அலையின் கோரம் முகத்தை இதைவிட அருகில் யாரும் காட்சிப்படுத்திவிட முடியாது. தலைநகர் சென்னையில் உள்ள முக்கிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கோவிட் முழு பாதுகாப்பு முறைகளுடன் சென்றோம். முதலில் ஒரு அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் மருத்துவரை பார்க்க காத்திருக்கும் பகுதியை அடைந்தோம். படுக்கைகளுக்காக மருத்துவமனையில் யாரும் காத்திருக்க தேவையில்லை என அதிகாரிகள் கூறி வரும் நிலையில் களத்தில் நாம் பார்த்த காட்சிகள் அதிர்ச்சி அளித்தன. படுக்கை வசதி இல்லாததால் நீண்ட நேரம் மருத்துவமனை வாசலிலேயே காத்திருந்த நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லுங்கள் என மருத்துவர்களே சொன்னதையும் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை. கனத்த மனதோடு அங்கிருந்து புறப்பட்ட நமது புலனாய்வு குழு மற்றொரு அரசு மருத்துவமனையின் பிரத்யேக கொரோனா வார்டின் உள்ளே சென்றது. பிரம்மாண்ட கட்டடத்தின் நடைபாதை, வராண்டா, செவிலியர் அறைகள், மருத்துவர் அறைகள் என கண்ணில் பட்ட இடங்களில் எல்லாம் படுக்கை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. படுக்கைகள் முழுவதும் நோயாளிகளால் நிரம்பி வழிந்தன. தலைநகர் சென்னையிலேயே இந்த நிலையெனில் புறநகர் பகுதிகளை பற்றி சொல்லவும் வேண்டுமா? பல்லாவரம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் என புறநகர் சென்னைக்கு ஒரே ஒரு அரசு மருத்துவமனை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைதான். ஆனால் அந்த மருத்துவமனையின் நிலையோ மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கோ அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கோ அனுப்பப்படும் நிலை ஏற்படுகிறது. ஆம்புலன்ஸ் வசதியும் போதிய அளவில் இல்லாததால் நோயாளிகள் தங்களாகவே பேருந்துகளில் ஏறி பயணம் செய்கின்றனர். இதனால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குரோம்பேட்டையை தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றது நமது புலனாய்வு குழு. அங்கும் நமக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது.
பெட்டில் ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாகி போயிருச்சு எம்எம்சி ஸ்டான்லி எல்லாருமே ஃபுல்லு ஆ ஆ இங்கேயே வாங்க வேண்டாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சீரியஸாக இருக்கு ஓகே மூச்சு ஆரம்பிச்சு ரொம்ப வீரியமாக இருக்குது சற்று உள்ளே சென்று தனிமைப்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவிற்கு சென்றோம். தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் தீவிர சிகிச்சை பிரிவில் நோயாளியுடன் அவரது உறவினர்களும் இருந்தது நம்மை இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சிறப்பான தீவிர சிகிச்சை பிரிவுகள், ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை தவிர்க்க சில ஏற்பாடுகளும் அதிகாரிகளின் தனிப்பட்ட தீவிர முயற்சிகளால் வந்தவை என்பதை எங்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இதேபோன்று பிரபல தனியார் மருத்துவமனை சிலவற்றிற்கு சென்றோம். எங்கும் படுக்கை வசதிகள் இல்லை, அனைத்தும் நோயாளிகளால் நிரம்பியதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். கோவிட் பேஷண்ட்டு அட்மிஷன் போடணும் பெட் அவைலபிள் இல்லைங்க பெட் அவைலபிள் கோவிட் பெட்லாம் ஃபுல்லாக இருக்குது சார் இப்போ எமர்ஜென்சி அவசியமே வரலாமா சார் இல்லைங்க எமர்ஜென்சி பண்ணணும் பெட் இல்லை சார் கண்டிப்பாக மேடம் இப்போ புக்கிங் ஏதாவது பண்ண முடியுமா மேடம் பெட்டு ஃபோர் டேஸ் சார் எதுவாக இருந்தாலும் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலையின் பாதிப்பை கண்ணீருடன் பதிவு செய்துவிட்டோம். ஆக்சிஜன் படுக்கைகள் தேவையில்லாத நோயாளிகளும் மருத்துவமனையில் சேர்வதுதான் படுக்கை வசதிகள் இல்லாததுக்கு காரணம் என்று அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. என்னதான் அதிகாரிகள் தரப்பிலும் மருத்துவ நிர்வாகத்தின் தரப்பிலும் படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டாலும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அனைத்திற்கும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல்தான் உள்ளது. அதனால் முறையாக முகக்கவசம் அணிவது, தடுப்பூசிகளை முறையாக செலுத்திக் கொள்வது போன்றவையே கொரோனாவிலிருந்து நம்மை முழுமையாக விடுவிக்க செய்யும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ரகுவரன். புதிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் கொரோனா அச்சம் காரணமாக பணியில் சேர முன்வராததே அதிக காலி பணியிடங்களுக்கு காரணம் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் கலந்துரையாடிய போது போதிய விழிப்புணர்வு இல்லாததே தொற்று பரவலுக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். பப்ளிக் வந்து என்னன்னாக்கா அதுக்குன்னு 100 வாகனங்கள் வந்து நம்ம ஸ்கிரீனிங் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா அவனை காண்டாக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ டக்குன்னு என்னென்னா ஆங்ஸைட்டியில் மருத்துவமனைக்கு வந்துடுறாங்க. அதனால தான் குறிப்பாக கிங் மருத்துவமனை GH ஓமண்டூரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி மாதிரி வருது. அதுக்குன்னு நான் வந்து படுக்க வசதி தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க. டெஃபினட்டாக நமக்கு கடந்த முறை காட்டிலும் இரட்டிப்பாக நமக்கு நோய் தொற்று உறுதியாகும் போது பலர் 50 விழுக்காடுக்கு மேலே ஹோம் குவாரண்டைன், 10 விழுக்காடுக்கு மேலே இதில் இருந்தால் கூட ஒரு 30 விழுக்காடுங்கிற நம்பர் வந்து கடந்த 30 விழுக்காடையும் இந்த 30 விழுக்காடு பார்க்கும்போது இரட்டிப்பு. அதனால்தான் மாநில முதலமைச்சர் வந்து 12,000 ஆக்சிஜன் பெட்டை கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்து இந்த வார இறுதிக்குள் 2,000 ஆக்சிஜன் பெட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஏற்கனவே நமக்கு இயங்கி கொண்டு இருக்கு 104, அதை தொடர்பு கொள்ளாமல் அதோட விழிப்புணர்வு கடந்த முறை பீக்கில் இதே பிரச்சனைகள் கடந்த முறை இருந்ததுங்க. 3 நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும், சில ஏரியாஸில் 5 நாள்னெல்லாம் வந்தது. ஆனால் டக்குன்னு நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மறந்துடுறோம், ஏதோ இந்த டைம் ஸ்டெப் எடுக்கலன்னு. இப்போவும் நம்ம போர்க்கால அடிப்படையில் ஸ்டெப் எடுத்திருக்கோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மூச்சுத் திணறலோடு அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகள் பல மணி நேரம் காக்க வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பரிசோதனை செய்து நோயாளிகளை வகைப்படுத்தவே நேரம் எடுத்துக் கொள்வதாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முதல்வர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்காக 480 படுக்கைகள் நம்ம வச்சிருக்கிறோம். அதுல கிட்டத்தட்ட 350 படுக்கைகள் வந்து ஆக்சிஜன் வசதி கொண்டதா இருக்குது. மூச்சு திணறல்னு வருவாங்க, சில பேர் பாசிட்டிவ்னு வருவாங்க, சில பேர் ஒன்றும் இல்லாம மூச்சு திணறல்னு வருவாங்க. அவங்களை வகைப்படுத்தி இவங்களை உள்நோயாளியே அனுமதிக்கணுமா, இல்லை ஹோம் குவாரண்டைன் அனுப்பலாமா, இல்லை அப்சர்வேஷனில் வச்சிருக்கலாமா அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு அனுப்பணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், எல்லாருமே இங்கே வர்றதுனால 2-3 டாக்டர்களை போட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களா செக் பண்ணி அவங்களுக்கு சிடி ஸ்கேன் மற்றும் இதர ரிப்போர்ட்டுகள்லாம் எடுத்து அதன் வந்த பிறகு அதுக்கேற்ற மாதிரி வகைப்படுத்தி அவங்களை உள்நோயாளியாகவும் ஹோம் குவாரண்டைனும் வகைப்படுத்த வேண்டியிருக்கு. அதில் கொஞ்சம் டிலே ஆகுது, அதுக்காக உட்காந்துருக்காங்களோடய மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. சென்னை கிண்டி முதல் செங்கல்பட்டு வரை வசிக்கக்கூடிய பொதுமக்கள் சிகிச்சை பெறக்கூடிய குரோம்பட்டி அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொள்ள உடனடியாக அனுமதி கிடைப்பதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் படுக்கை வசதி மற்றும் மருந்து மாத்திரைகள் தயார் நிலையில் இருப்பதாக அரசு மருத்துவமனை இணை இயக்குநர் ஜீவா தெரிவித்துள்ளார். அங்கே வந்து நாங்கள் வந்து பெட் வசதி வந்து ஒரு 100 பெட்டுக்கு ஆக்சிஜனோட ரெடியாக வச்சுட்டு இருக்கோங்க. பாசிட்டிவ் கேசஸ் வந்தாங்கன்னா நாங்கள் அங்கேயே ட்ரையேஜ் பண்ணுறோம்.
ட்ரையேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அது சிம்டமேட்டிக்கா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கோவிட் கேர் சென்டருக்கு அனுப்புறோம். சிம்டமேட்டிக் மைல்டா இருக்கிறவங்களை வந்து நாங்களே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு கொடுக்குறோம். கொஞ்சம் சிவியரா இருக்கிறவங்களும் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜுக்கு நாங்க ரெஃபர் பண்றோங்க. அதனால வந்து ஆக்சிஜன் வசதியோட பெட்டுங்கலாம் எங்களுக்கு கிட்ட இருக்குதுங்க. பெட் வசதியெல்லாம் இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. இன்வெஸ்டிகேஷன் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ பாசிட்டிவிட்டி ரேட் நிறைய இருக்கனால நிறைய பேர் எங்ககிட்ட வந்து அட்மிஷன் ட்ரையேஜுக்காக வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி நாங்க எல்லாமே தயாரில் வச்சுட்டு இருக்கோங்க. எல்லா மருந்துல இருந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்ல இருந்து ஆக்சிஜன் எல்லாமே நாங்க ரெடியா வச்சுட்டு இருக்கிறோங்க.